ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பிளாக் மாஸ்க். வெல்கம் டு பிளாக் மாஸ்க் கேமிங் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிளிட்ஸ்வீக்கோட டஞ்சன் ரன் தான் பண்ண போகிறோம். ஸோ பிளிட்ஸ்வீக்கில் நம்ம முடிக்காத டஞ்சன்ஸ் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் தான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால் இந்த டஞ்சன் நம்ம முடிக்கலை. ஸோ அந்த டஞ்சன் போயிடலாம். ஸோ இந்த டஞ்சனுக்கு பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போயிட்டேன். ஸோ உள்ளே போயிட்டு நான் அவங்கள பார்க்கலாம். ஸோ இப்போ உள்ளே வந்தாச்சு. ஸோ இது வந்து ஒரு நார்மலான டஞ்சன் தான். ஸோ வந்து இது ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நார்மல் டஞ்சனில் வந்துட்டு ரெண்டு லாவா ஜம்ப் இருக்குது. இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு லாவா ஜம்ப் இருக்குது. ஸோ மறக்காமல் வந்துட்டு நம்ம ஏரியல் சிம்பியாட்டை எடுத்துகிட்டு வந்துருங்க இருந்துச்சுன்னா. ஸோ எனக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபோக்கல் சில்லி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஃபோக்கல் சில்லியை வந்துட்டு யூஸ் பண்ணிவிட்டு வந்து வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சாரி, ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நம்ம சீக்கிரமாக முடிக்கணும். இங்கே நம்ம முடிக்கிறதுக்கு நிறையா பொட்டிகள் இருக்குது. ஸோ அதாவது டஞ்சன் லூட்டை தான் சொன்னேன், பாக்ஸு தான் சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. ஸோ இது என்ன ரூம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு காம்ஃபி அண்ட் ராப்டர் ரூம்னு சொன்னாங்க. ஸோ அதனால் ஸ்பாட் எடுத்துகிட்டு ஒரு மூளைக்கு போய் நின்றுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராப்டர் ஸ்பான் ஆயிடுச்சு. நானும் அடிக்கலான்னு பார்த்தா கிட்டத்தட்ட 12,800 ஹெல்த் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு இவ்வளோ ஹெல்த்து கொடுத்தாங்கன்னு எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா போன வாட்டி இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ரூம் டூ டவுன் ரூமு டூ டவுன் லெவலில் தான் கொடுத்தாங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம மறுபடியும் மீடியமில் வந்து டெம்போலன்னு நினச்சிக்கிட்டு ஸோ நானும் அதை அடிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அது சாகிற மாதிரியே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ஹெல்த் வந்துச்சு. அப்புறம் 4 ஹெல்த்து போட்டே இருந்து ராப்டர் செத்துருச்சு. ஸோ ராப்டரோட இம்ப்ளான்ட் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளும் ஒரு காம்பி அடிச்சுக்கிச்சு, அதையும் கில் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரூமில் ரெண்டே தான் இருக்குது, காம்பி அதுக்கப்புறம் அந்த ராப்டர் தான். ஸோ இந்த ரூமுக்குள்ளே வரீங்கன்னா ஸ்வாடமாக இருக்காமல் எடுத்துருந்துங்க. எதுக்கும் நம்ம சர்வரை போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். நம்ம சர்வரில் வந்துட்டு எதுவும் மீடியம் இருக்கான்னு பார்த்தா இல்லை, ஈஸி தான். ஈஸியிலே இவ்வளோ கொடுத்துருக்காங்க. இப்போ மீடியம் ரூட்டெல்லாம் போனால் எவ்வளோ கொடுப்பாங்க, இதெல்லாம் இவனுங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. இது மாதிரி ஏதாச்சும் பண்ணி விட்ருவானுங்க. சரி வாங்க, நம்ம அடுத்து வந்துட்டு அடுத்த ரூமுக்கு வேகமாக போகலாம். ஏன்னா நம்ம முடிக்க வேண்டிய நிறையா இருக்குங்கிறதுனால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்டு ஃபருக்கு ஆன்லெட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி தேவையில்லாத ஐட்டம் வந்துட்டு நிறையா கொடுத்துருக்கானுங்க அந்த டஞ்சனில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி வந்தோம்ல அந்த பாதை தான் அங்கே வர ட்ராப் ஒன்று இருக்குது. ஸோ அங்கிட்டு நம்ம போவேன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பாதை கீழே போகுது, ரைட் சைடில் லெஃப்ட் சைடில்னு சுற்றுது. ஸோ எங்கிட்ட போகிறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரே ஒரு லூட் பாக்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்தாலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஓட வேண்டியதாக இருக்குது. இந்த டஞ்சன் முழுக்க நான் ஓடிக்கிட்டே தான் இருந்தேன். குக்கல் செல்லுவில் குடிச்சிருந்தேன். ஆல்ரெடி மூமெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 191 இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நானும் அடித்து ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பிஸ்டல் தான் கொடுக்குறானுங்க. எதுவும் உருப்படியாக இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. ரெண்டு மூணு பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் வந்துட்டு போகிறதுக்கு பார்த்துருக்கு. ஸோ அங்கே வேணுமா போகலாம். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. யாருக்காச்சும் தண்ணி வேணும்னா இதில் குடிச்சிக்கோங்க. ஒரு வாட்டி இறங்கி இருந்தீங்கனாலே தண்ணி எறியணும் டேப் பண்ணிங்கன்னா. ஸோ ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மெக்லோசரஸ் நிறைய அனிமல் இருக்குது கைஸ். இந்த டஞ்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனிமல்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. நீங்கள் டங் பீட்டல் கூட டைம் பண்ணலாம். மெக்லோசரஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. மேல் ஃபீமேல் எல்லாமே இருக்குது. நிறைய அனிமல் இருக்குது. இந்த டஞ்சன் வந்துட்டு உங்களுக்கு அனிமல்ஸ் ஏதாச்சும் வேணும், இம்ப்ளான்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க. மற்றபடி வந்துட்டு லூட் வேணும் அந்த மாதிரி இல்லை ப்ரீமியம் வேணும்னு நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டஞ்சன் வேஸ்ட்டு. ஸோ ஆனால் இது வந்து பிளிட்ஸ் வீக் அப்படிங்கிறனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 எலமெண்ட் கிடைக்கும் நீங்கள் ஒவ்வொரு ரன் பண்ணும்போதும். இதே வீக்லி டஞ்சன் வந்துட்டு ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு 20 எலமெண்ட் கூட வந்துட்டு ப்ளஸ் 25 மொத்தம் 45 எலமெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வந்து வால் ட்ராப்பு சாரி ஆக்சில் ட்ராப்புக்கிட்ட வந்துட்டோம். ஆக்ஸ் ட்ராப்ட்டு. ஸோ அதையும் தாண்டியாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு நேராக டங் பீட்டல் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டிட்டு அந்த சைடு பார்த்திங்கன்னா இது ரூம் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம டைரெக்டாக அந்த ரூமுக்கு போயிடலாம். ஸோ இது என்ன ரூம்னு பார்த்திங்கன்னா கார்போனிமஸ் ஜகர்நட்டாக இருக்குது. ஸோ ஆங்கிலோசாரஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பானாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு எடுத்து ஷார்ட்கன் எடுத்து கார்போனிமஸை வந்துட்டு கொள்றது தான் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இல்லைனா எல்லாம் ஆங்கிளும் அடித்து உங்கள் ஆர்மர் செட்டை காலி பண்ணிடும். இந்த டஞ்சன் மூலக்கவே உங்களோட ஆர்மர் செட்டை டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் அனிமல்ஸ் இறக்கி விட்ருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு டஞ்சனை ஆர்மர் சூட்டு கொண்டு போயிருங்க. நல்ல ஆர்மர் சூட்டு இல்லைன்னா அதான் சேஃபும் கூட. ஸோ இப்போ நம்ம கார்போனிமஸை கிளிக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வெறும் ஆங்கிளோ மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆங்கிளோ அடிச்சிங்கனாலே ஈஸியாக வந்துட்டு இந்த ரூமை ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10-15 ஆங்கிளோ சாரஸ் இருக்குது. ஸோ என்னை அடிக்க வருது, நான் பாட்டிக்கு கொஞ்சம் அப்படியே விலகி விலகி அடிச்சிடலாம். இந்த ரூம்லாம் கொஞ்சம் ரொம்பவே ஈஸி தான் கைஸ். நீங்கள் ஒரு நல்ல லெவலில் வந்துட்டு ஷார்ட்கன் வச்சுருந்தீங்கனாலே போதும். நான் வந்து ஒரு 332 சம்திங்கில் வந்துட்டு டேமேஜில் வந்து ஷார்ட்கன் வச்சுருக்கேன்.
ஸோ இது வந்து ப்ரூட்டலில் ரன் பண்ணி எடுத்துருக்கே ரன் பண்ணி, ஸோ அதனால் வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ளான்ட் இருக்குது, கார்போன் இவன்ஸில் இம்ப்ளான்ட் இருக்குது, ஆங்கிளோவில் இம்ப்ளான்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா எடுத்து வந்து வெளில போய் டெம் பண்ணிக்கலாம் ரிவ்யூ பண்ணி. ஸோ பார்த்தீங்கன்னா நிர்வாணா டானிக் கொடுத்துருக்கானுங்க கைஸ். ஓகே, நான் ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிக்கிறேன், நிர்வாணா நமக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிர்வாணா டானிக் மைண்ட் வைப் டானிக் கொடுக்கும் போதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டஞ்சனில் வந்து ரன் பண்ணிக்கிருக்கும் போது இதெல்லாம் கொடுப்பானுங்க, நீங்கள் என்னென்னு தெரியாமல் டக்குன்னு உடனே இதை வந்து கன்சியூம் பண்ணிட்டீங்க, அதாவது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட என்கிராம் பாயிண்ட்ஸு லெவல்ஸ் எல்லாமே அப்படியே டோட்டலாக போயிடும். நீங்கள் டஞ்சன்லேருந்து வெளியில் போக முடியாது, எதில் போனாலும் அடிபட்டு செத்துருவீங்க, இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆயிரும், வெயிட்டும் போட முடியாது, எதுவுமே இருக்காது. ஸோ அதுக்காண்டி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு டஞ்சனில் நம்ம சாகணுங்கிறதுக்காண்டியே கொடுப்பானுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி டானிக்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஏது என்னென்னு வந்து ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறமாட்டி யூஸ் பண்ணுங்கள், நீங்களாக அவசரப்பட்டு எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதுதான் நிர்வாண டானிக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த லெக்கில் வந்துட்டு ஒரு ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க கார்டன் க்ரோம்னு, அந்த லெக்கில் வந்து மறக்காமல் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெறும் ஆக்ஸ் ட்ராப் மட்டும்தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் வந்துட்டு போய்கிட்டே இருக்கோம், நிறையா ரூம்ஸாக இருக்குது கைஸ். ஸோ அதான் நம்ம இன்னும் கீயே தேடி கண்டுபிடிச்சி முடிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ கீயை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு முடிஞ்சிடும். ஸோ இங்கே பெருசாக ஒரு ரூம் இருக்குது, இதுதான் கீ ரூம் நினைக்கிறேன். ஆ ஓகே, இதுதான் ஃபெசிலிட்டி கீ ரூம் கைஸ். ஸோ மார்க் பண்ணியிருக்கேன் மேப்பில் எங்கே இருக்குன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. டாப்பில் வச்சு பாட்டமில் வந்து ரைட் கார்னரில் இருக்குது பாட்டம். ஸோ இங்கே தான் கீ ரூம் இருக்குது. ஸோ வேணுங்கிற வச்சு எடுத்துக்கிட்டு போய் நம்ம வந்து டோர் அன்லாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்த வழியிலே வந்துட்டு மேலே வேகமாக ஓட போகிறோம். ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம ஸ்மான் ஏரியாவுக்கு போகணும், ஸ்மான் ஏரியாவுக்கு போகிறது தான் வேலை, மேப்பை பார்த்து நேராக போயிடலாம். ஸோ இப்போ நம்ம பிளிட்ஸ்வீக்னால் என்னென்னு பார்ப்போம். பிளிட்ஸ்வீக்குங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ 1 மந்தில் வந்துட்டு ஒவ்வொரு வீக்குக்கும் ஒவ்வொரு டஞ்சன் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீக்கோட டியூஸ்டே, அதாவது செவ்வாய்க்கிழமையில் வந்து 9:30 வந்து புது டஞ்சன், அதாவது நியூ டஞ்சன் வரும். ஸோ அந்த டஞ்சன் எப்போ போகுன்னு பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை 9:30 தான் போகும். ஸோ இப்படி தான் 1 வீக்குக்கு ஒரு டஞ்சன் வந்துக்கிட்டு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது மாதிரி வர்ற டஞ்சனில் ஒரு 1 மந்த்துக்குள்ள டஞ்சனை வந்துட்டு ஒன்றா சேர்த்து ஒரு வாரம் விடுவாங்க. அதாவது ஒன்றா சேர்த்துனா இப்போ இன்றைக்கி 9:30 நாளைக்கு 9:30 வரைக்கும் தான் இந்த டஞ்சன் இருக்கும், அடுத்து மறுநாள் வந்துட்டு அடுத்த டஞ்சன் வந்து மாறிடும். ஸோ அது வந்து 1 வீக்குக்கு ஒரு வாட்டி தான் மாறும், இது வந்து 1 டேக்கு வந்துட்டு ஒரு வாட்டி மாறும். மொத்தம் வந்துட்டு 7 நாளுக்கும் 7 டஞ்சன் வந்து நடக்கும். ஸோ அதை முடிக்கிறது தான் வந்துட்டு நமக்கு இப்போ டாஸ்க்கு. ஸோ இதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் அடிஷ்னல் திங்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு எலமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ 45, அதாவது 20 எலமெண்ட் வந்துட்டு நம்ம சும்மா நார்மலாக ரன் பண்ணாலே கொடுப்பாங்க. இப்போ நார்மலாக ரன் பண்ணால் வந்து 10 எலமெண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஒரு 10 எலமெண்ட் கொடுத்து மொத்தமாக 20 எலமெண்ட் கொடுப்பாங்க. இதே வந்து வீக்லி டஞ்சனோட கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மொத்தம் 45 எலமெண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நாக்டிக்ஸ் வந்துட்டு 2x கிடைக்கும். ஸோ அதாவது எப்படின்னா வந்து நீங்கள் 1000 டைம் வந்துட்டு நார்மல் டேஸில் டஞ்சன் ரன் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி கிடைக்கும், 1000க்கு ஒரு வாட்டி கிடைக்கும். ஸோ இப்போ பண்ணிங்கன்னா வந்துட்டு 500 டஞ்சன் ரன் பண்ணிங்கன்னா வந்துட்டு ஒரு நாக்டிக்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு தான் கிடைக்கும்னு கிடையாது, அந்த 500வது தடவை வந்துட்டு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு லக்கில் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது மெயினாக வந்து 2க்கு மட்டும்தான் இந்த டஞ்சன் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு நம்ம வந்து ஒரு வழியாக ஸ்பான் ரூமுக்கு வந்து ரீச் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா வந்துட்டு ஸ்பான் ரூம் வந்துடும். ஸோ உங்களுக்கு பிளிட்ஸ்வீக்னால் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இதான் பிளிட்ஸ்வீக், இதுக்காண்டி தான் வந்துட்டு மெயினாக ரன் பண்ணுவாங்க டஞ்சனை. ஸோ ஃபோக்கல் சில்லி தீர்றதுக்குள்ளே நானும் ஓடலான்னு பார்க்குறேன், ஆனால் ஓட முடியலை. இப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடு போனோம்னா வந்து நமக்கு டோர் வந்துடும் நினைக்கிறேன். இப்போ இதுதான் ஸ்பான் நினைக்கிறேன், ஆமாம் தான் ஸ்பானு. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு டோர் இருக்குது. ஸோ டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரூம் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜெகநாத் ஸ்பைனோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரூம்லலாம் வந்துட்டு நீங்கள் அனிமல் ஸ்பானான கையோடையே வந்து அடிச்சிட்டிங்கன்னா இங்கே மறைஞ்சு போயிடும். ஸோ இந்த ரூமை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பைன் அப்போ வந்துச்சு, அந்த கையோட அடித்து உடனே மறைஞ்சு போச்சு. ஸோ அந்த டிமட்டோட நீங்கள் ஷார்ட்கனில் சுட்டாக கிளிக் ஆகும். ஸோ ஆரோ யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே இதை முடிச்சிடலாம். ஸோ இந்த ரூமே ஈஸியாகவே முடிச்சாச்சு. ஸோ டிமட்டோடனுக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட் இருக்குது, அதேமாதிரி ஸ்பைனோக்கும் இருந்திருக்கும். நம்ம வந்து ஸ்பானான கையோடையே அடிச்சதுனால வந்துட்டு
அது காட்டலை. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் விட்டு அடிச்சிருந்தீங்கன்னா வந்துட்டு அது பாடி கிடந்துக்கும், அதில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரூமே முடித்தாச்சு. ஸோ எந்த சைடு போகிறதுன்னு தெரியலை. இந்த ரூம் எல்லாமே வந்து ஒரே சைடு போன மாதிரியே இருக்குது. ஸோ கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரூம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மேலே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். எப்பயுமே ரூம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணியாக ஏதாச்சும் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அதுக்காண்டி நான் அதை விட்டுட்டு வந்துட்டு நான் மேலே வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொட்டி இருக்குது. ஸோ இந்த பொட்டி ஏற்றுக்கலாமே, இதில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தா குக்குடு மீன் ஜெர்க்கி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நிறைய அனிமல்ஸை போட்டு நம்மளை கிளிச் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, நம்ம ஓட முடியாமல். ஆல்ரெடி நமக்கு போக்கல் செலி வந்து முக்கால்வாசி குறைஞ்சி போச்சு. ஸோ இங்கே ஒரு ட்ராப் இருக்குது, ஆக்ஸ் ட்ராப்பு. ஸோ இதையும் ஈஸியாக தாண்டிடலாம். ஆக்ஸ் ட்ராப்லாம் நமக்கு அசால்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொட்டி இருக்குது. ஸோ இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பொட்டிக்குள்ள ஏதாச்சும் நல்லதாக கொடுப்பானுங்களா? அடாப்டனிக் சீரம், சரி ஓகே பரவாயில்ல, ஓ கொஞ்சம் டீசென்டானது. அத்தாடி இந்த பாருங்கள் வால் ட்ராப் இருக்குது. ஸோ இந்த வால் ட்ராப் வந்துட்டு நமக்கு ஈஸியான வால் ட்ராப் தான். கவுண்ட் வந்து 1, 2, 3, அந்த 3 அடித்தோன்னு போகணும் இல்லையா? 1, 2 அந்த 2 வரும். 2 வந்ததுக்கப்புறம் 3 வந்து ரொம்ப ஸ்லோவாக டிலே ஆகி வரும். ஸோ அப்படி வந்துச்சுனாலே நீங்கள் அந்த 3 போகக்கூடாது. 3 அடித்ததுக்கப்புறம் 4 ஒரு அடி அடித்தோம்னா போகணும். ஸோ இப்போ நான் போய் இங்கே வெயிட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் அடிச்சிருச்சா, எனக்கு எத்தனை ஒரு கவுண்டு என்ன ஏதுன்னு தெரியலை. ஸோ அதனால் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ எனக்கு அந்த ஸ்லோவாக ஆனனால இது 4th கவுண்ட் தெரியும். ஸோ இருந்தாலும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3rd கவுண்டே வந்துடும். இது 1, இது 2. ஸோ இப்போ 3வது ஒரு அடி அடித்தோடனே நம்ம ஓட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். கவுண்ட் எப்போயும் நான் வச்சுக்கோங்க, 1, 2, 3. அது 3 அடித்தோன்னு ஓடணும் இல்லையா? 1, 2, 3 வந்து ஸ்லோ ஆகும், அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ போகக்கூடாதுன்னு. ஸோ ஸ்லோ ஆகிடுச்சுனாலே 3 ஒரு அடி அடித்ததுக்கப்புறம் 4 ஒரு அடி அடிக்கும். அந்த 4 ஒரு அடி அடித்ததுக்கப்புறம் தான் வால் ட்ராப் போடணும் நார்மல் டைம்லாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு எல்லாத்தையும் கிளியர் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடு ஒரு ரூம் பார்த்தோம்ல, அந்த சைடு தான் நம்ம போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்குள்ளே ஷார்ட் கன் எடுத்து நான் உள்ளே போகிறேன். ஸோ உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா தர்போ ஆட்டோ பிளேயர் அவர் ஆத்தாடி. இதுவும் கொஞ்சம் டேஞ்சரான ரூமு, ஏன்னா ஆர்மர்லாம் உடச்சி தள்ளி எடுத்துரும். ஆர்மரை உடச்சிச்சு நான் ஒரு அடி போட்டாலே நம்மளை கீழ் பண்ணிடும். ஸோ மொத்தமாக வந்து ஒரு நேரத்துக்கு வந்து 3 ஸ்பான் ஆகுது. ஸோ 3 வந்து நீங்கள் கீழ் பண்ணணும். அது மொத்தம் 4 வருது. இப்போ செத்த பாடி வேறு கிடைக்கும், எங்கேன்னு எது இருக்குன்னே தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராடிங்க. இந்த ரூமுக்கு வந்து நீங்கள் டஞ்சன் ஷார்ட்கன், அதாவது ஷார்ட்கன் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தரையை பார்த்து சுடும்போது 1 இல்லைனாலும் 1 பட்டுரும். அதோட இதுக்கு ஹெல்த் வேறு கம்மியாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஷார்ட்கனே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு இப்படி அடித்து சுட்டுட்டிங்கன்னா அடுத்து மூவ் ஆகி ஒரு சைடு லெஃப்ட்டு போய்க்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரே இடத்துல கொச்ச கொச்சம் இருந்துச்சுன்னா எது எங்கேருந்து வந்து அடிக்குதுன்னு தெரியாது. ஸோ அதனால தான். ஸோ இப்போ இந்த ரூமே நம்ம ஒரே ஈஸியாகவே கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. ஒரு வாட்டி தான் அடி வாங்கணும். ஸோ ஆட்டோ பிளேயர் இம்ப்ளான்ட் இருக்குது. ஸோ வேணுன்னா நீங்கள் டேம் பண்ணி வச்சுக்கலாம், சும்மா அழகுக்கு வீட்டில் இருக்கும். அதே மாதிரி ஒரு டரெக்டாக யூஸ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு லாவா ஜம்ப் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இந்த டஞ்சன் மொத்தமே 2 லாவா ஜம்ப் இருக்குது, தாண்டி ஆகணும். ஸோ எங்கெங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே நான் ஒரு தடவை வந்துட்டு ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எப்போயும் ஏரியல் சிமேட்டை போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சில சமயத்தில் வந்து நம்ம ஃபோன் டச் இல்லை அந்த ஜம்ப் ஒர்க்காக. ஸோ அதுக்கு தான். ஸோ நேராக அங்கேருந்து வந்துட்டு கொடுக்குறேன்னு அந்த லெஃப்ட் சைடில் வந்து ஓடுற பட்டனை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஜம்ப் பண்ணுற நேரத்தில் ஜம்ப் பட்டன் நம்பிக்கிட்டிங்கனாலே ஈஸியாக ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி தான் ஈஸியாக ஜம்ப் பண்ணணும். ஸோ இன்னொரு டஞ்சன் சாரி இன்னொரு ஜம்ப் ஒன்று இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு பொட்டி இருக்குது. இங்கே ஏதாச்சும் கொடுப்பாங்களா? டயர்பேஸ் சேடில் தான். இது வரைக்கும் நமக்கு எந்த ப்ரீமியமும் கொடுக்கல. ஸோ எதுவும் உருப்படியாக கொடுக்கலங்க. இந்த ரூம் இந்த டஞ்சனே வந்துட்டு அந்தளவுக்கு நல்ல டஞ்சன் கிடையாது தான் நான் சொன்னேன் ஆல்ரெடி. ஸோ வந்து சும்மா வந்து எலமெண்ட் வேணும் அப்படின்னா வந்து ஒரு வாட்டி வந்து ரன் பண்ணலாம். மற்றபடி நம்ம அந்த டஞ்சனை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் கைஸ், ரொம்ப நேரம் ப்ளே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 நிமிஷம் 30 நிமிஷம் அரை மணி நேரம் பக்கம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கிட்டு போகிறோன்னே தெரில, கொச்ச கொச்சம்னு வச்சுருக்கானுங்க. நானும் சுற்றுனதுக்குள்ளே வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன், சரி எங்கிட்டா போகிறது அப்படின்னு தெரியாமல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு ரூம் கிளம்பிட்டோம். என்ன ரூம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
நமக்கு டேடியா ரூம், அதாவது பன்னிக்குட்டி ரூம் வந்திருக்கு. ஸோ இந்த ரூம்லேயும் உங்களுக்கு ஆர்மரை நல்லாவே பன்னிக்குட்டி டேமேஜ் பண்ணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஆர்மரை டேமேஜ் பண்ணுறது தான் நிறையா அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பன்னிக்குட்டி வருது. மேக்ஸிமம் இதையும் ஸ்பானான கையோடய அடிக்க பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு பெட்டர் வந்து ஷார்ட் கன் தான், ஏன்னா அது வந்து அடிக்கடி ஹீல் பண்ணிக்கிட்டே இருப்போம், நீங்கள் டக் டக் டக்குன்னு அடிச்சுட்டிங்கன்னா வந்துட்டு செத்து போயிடும். ஸோ இதுலேயும் வந்து நாலு இது ஸ்பான் ஆகுது, அதே மாதிரி நாலு வேவ் வருது. ஸோ கொஞ்சம் ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த ரூமையும் என்ன லைட்டாக அடி வாங்க மட்டும் இருக்காங்க, இந்த மாதிரி கார்னரில் வச்சு நம்மளை முட்டிடுச்சுன்னா அடித்து ஆர்மரை டேமேஜ் பண்ணிடும். ஸோ அது ஒன்று மட்டும்தான் பிரச்சனை. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம இது வரைக்கும் அடி வாங்கலாம், இப்போ தான் பண்ணிக்கிட்டு அடி வாங்குகிறோம். ஸோ இது வரைக்கும் வந்த ரூம் எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு தப்பிச்சாச்சு. ஸோ இந்த இது மட்டும்தான் கொஞ்சம் அடி வாங்கியிருப்போம். ஸோ இன்னும் ஒரு வேவ் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்துட்டு டஞ்சனை கம்ப்ளீட் பண்ணிடலாம், அடுத்து ஈஸியாகவே முடிச்சிடலாம் கைஸ். ஸோ ஒன்று கீழே ஆகிடுச்சு, மாட்டிக்கிச்சு, நம்மளுக்கு கிளிச்சர் தள்ளிட்டாங்க. ஸோ அடைக்கலான்னு பார்த்தேன், எடுக்க முடியல. சரி ஷார்ட் கன் எடுத்து சுட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி நான் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஷார்ட் கன் எடுத்து. அவ்வளோதான், மண்டியில் ஒரே பொடு தான் முடிஞ்சு. ஸோ பன்னிக்குட்டிக்கு நமக்கு இம்ப்ளான்ட் இருக்குது, ஸோ வேணும்னா எடுத்து டேம் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வாட்டர் இருக்குது, ஸோ வாட்டர் ஃபில்அப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கில்லி பொட்ஸ் கொடுத்துருக்காங்க, கில்லி சூட்டர் இருக்குது. ஸோ நமக்கு அது தேவையில்லை. ஆர்மர் சூட் அந்த பன்னிக்குட்டியை மட்டும் லைட்டாக டேமேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ மித்தபடி பெருசாக எதுவும் நமக்கு டேமேஜ் ஆகலை, ஏன்னா எதுக்கிட்டையும் அந்தளவுக்கு அதையும் நம்ம வாங்கலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வால் ட்ராப் இருக்குது. ஸோ இந்த வால் ட்ராப்புக்கும் அதே கவுண்ட்ரு தான், 1, 2, 3, அதுக்கப்புறம் 1, 2, 3, 4, இதுதான் வந்து கவுண்ட்டு. ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் பொறுமையாகவே போங்க, வால் ட்ராப்லாம் ஒரு அவசரமும் நமக்கு கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பொட்டி இருக்குது, இந்த ரெண்டு பொட்டிலாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் இருக்குது. ஸோ இங்கே இல்லை பார்த்தீங்கன்னா பிளாக் வேல் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ வால் ட்ராப்பை தாண்டி வந்ததுக்கு பரவாயில்ல. ஸோ இந்த சைடு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த சைடு என்ன இருக்குன்னா, ஸோ இந்த சைடு நமக்கு என்ன இருக்குது, என்ன இருக்குது, வுட் அண்ட் ஷீல்டு வேஸ்ட்டு. ஸோ நம்ம வந்தது இந்த சைடு வரணும்னு அவசியமே இல்லை கைஸ், நீங்கள் தாண்டலாம், தாண்டாமே இருக்கலாம். பெருசாக எந்த லூட்டுமே நமக்கு கொடுக்கவே இல்லை கைஸ். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் வேல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேணும்னா நீங்கள் தாண்டிக்கோங்க, இல்லைனா வந்துட்டு லீவ் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற அந்த வால் ட்ராப் தான், நம்ம திரும்ப இதை தாண்டி தான் போகணும். ஸோ பொறுமையாக நின்று பொறுமையாக பார்த்து போங்க. எப்போவும் வால் ட்ராப்பில் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கும். ஸோ அதுக்கு தான் கைஸ். ஸோ இப்போ நான் நின்றுக்கிருக்கேன், ஸோ டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஆகிடுச்சு, நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான் ஈஸி, அந்த ரூம்லாம் வந்துட்டு வால் ட்ராப் இதெல்லாம் வந்துட்டு தாண்டிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு திரும்ப வந்து வந்த வழியிலே கீழே போய் வந்துட்டு கீழே போகணும். ஸோ நமக்கு மேலே ஒரு வழியாக எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கைஸ். கீழே வந்துட்டு போயிட்டாலே நமக்கு போதும். ஸோ கீழே என்ன சீர் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கு கைஸ். ஸோ வாய்ஸ் கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் இதாக இருந்தால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து எங்கிட்டு போகிறேனே தெரியல, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக நான் கீழே போகிறதுக்கான பாத்தை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கீழே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் ட்ராப் இருக்குது. ஸோ இதை தாண்டி எங்கிட்டு பார்த்தீங்கன்னா நிறையா ரூம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு ரூம் இருக்குது, ரூமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரூமில் என்ன கொடுக்குறானுங்கன்னு தெரில, நான் ஷாட் கன் எதுக்கும் ரெடியாக எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறேன். ஸோ கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரூம் தான். ஸோ உலகசாக இருக்குமா தெரியாது நம்ம நமக்கு. ஸோ கன்ஃபார்முக்கு தான் பார்த்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ரோவிங் டயர் பேர் இருக்குது. ஸோ ரெண்டே ரெண்டு டயர் பேர் தான் வரும். நீங்கள் ஷார்ட் கன் வச்சு அடிச்சிங்கன்னா இதுக்கு வேலை செய்யாது, அதாவது வேலை செய்யணும் கொஞ்சம் ஹெல்த் போகும். அதுக்கு பதிலாக வந்துட்டு காமன் போகுதுன்னா எடுத்து ஒன்று விட்டிங்கனாலே போதும். ஸோ ஈஸியாக வந்துட்டு செத்து போயிடும் டயர் பேர். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துச்சு, அது ஸ்பான் ஒன்று அடித்தோடனே அப்படியே கடந்து போச்சு. ஸோ வந்துட்டு டயர் பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், என்ன எப்போ டேம் பண்ணிக்கோங்க. ஸோ இம்ப்ளான்ட் வந்து எனக்கு ரக்கில் வந்து வைக்கிறதுக்கணும். ஸோ அதனால் டயர் பேர் இம்ப்ளான்ட்டை வந்து நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மேலே வந்து ஏதோ லூட் இருக்குது, ரெண்டு பாக்ஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்தலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஒரே ஓட விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. நானும் போக்கல் சில்லையிலேருந்து எல்லாத்தையும் பிடிச்சும் அடிக்கிட்டு தான் இருந்தேன். இத்தனைக்கு 90 மூமெண்ட் ஸ்பீடு வச்சுருக்கேன், அப்பவும் முடியலை. ஸோ ஓகே, பிளாட்ஃபார்ம் சேலையில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கானுங்க, ஸோ இங்கே ஸ்டாமினா சலைவாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ பெருசாக எந்த லூட்டுமே நமக்கு கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு, அந்த ஒரு கார்டனிங் நோம் மட்டும்தான் கொடுத்துருக்கானுங்க, அந்த பொம்மை மட்டும்.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கிட்டனா லெஃப்ட் சைடு வந்துட்டு கீழே போகணும். ஸோ லெஃப்ட் சைட் போனோம்னா நமக்கு பாஸ் ரூம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே ஓரளவுக்கு மேப்பே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எல்லா சைடும் உள்ள போய் எல்லா ரூமே நம்ம கிளியர் பண்ணிட்டு தான் வரோம். ஸோ இது வரைக்கும் எதையும் நம்ம லீவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக் ஸ்டாப் இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஈஸியாக வந்து தாண்டி வந்துடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லாவா ஜம்ப் இருக்குது. ஸோ இந்த லாவா ஜம்ப்பு கண்டிப்பாக தாண்டி ஆகணும். இதுதான் வந்து ரெண்டாவது லாவா ஜம்ப்பு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு ஏதோ ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அதை என்ன கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ரூம் கிடையாது, ஸோ இங்கே ஒரு பொட்டி இருக்குது. ஸோ அந்த பொட்டி எடுத்து என்ன எடுத்துட்டு நம்ம லாவா ஜம்ப்புக்கு டைரெக்டாக போகலாம். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குக்குடுமி செக்கி தான் கொடுத்துருக்கானுங்க, வேறு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, கடுப்பாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாவா ஜம்ப்பு, இதான் ரெண்டாவது லாவா ஜம்ப்பு. ஸோ இந்த டஞ்சனில் இந்த ரெண்டு லாவா ஜம்ப்பை தாண்டிங்கன்னா மட்டும்தான் வந்துட்டு நம்ம பாஸை கம்ப்ளீட் பண்ணி வெளில போக முடியும். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் மறுபடியும் போட்டுட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பர்சன் மோடுக்கு போயிருங்க. ஸோ ஃபஸ்ட் பர்சன் மோடுக்கு போனதுக்கப்புறம் இந்த லெக்கில் வந்துட்டு ஏமாக வந்து லெஃப்ட் சைடில் ரன் பண்ணுற பட்டன் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக எஜ்ஜில் வந்தோன்னா ஒரு ஜம்ப் பண்ணிங்கனாலே போதும். ஸோ ஆப்போசிட்டில் அசால்ட்டு அதுவே கொண்டு வந்துடும். அதே மாதிரி ஜம்ப் பண்ணும்போது மேலேயோ கீழேயோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு எங்கேயுமே பார்க்காதீங்க. ஸோ பார்த்தீங்கனாலே டேஞ்சர் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு கார்போச்சுச்சஸ், க்ரோவிங் கார்போச்சுச்சஸ் இருக்குது. ஸோ இதையும் வந்துட்டு நான் வந்து பவ்வாலையை முடிச்சலான்ருக்கேன். ஏன்னா ஒன்றுனா வருது, அதனால் ஸ்பானான கையோடே அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. ஸோ பவ் யூஸ் பண்ணி பாருங்கள் கைஸ். ஆர்க்லேயே எனக்கு பிடிச்ச வெப்பன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு பவ் தான் சொல்லுவேன். ஸோ அழகாக இருக்கும். நம்ம இப்போ ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டோம்னா ஒரு ரெட் கலரில் ஒரு கச்சக்கன சத்தம் கேட்கும், அவ்வளோ ஆப்போசிட்டில் உள்ளது செத்து போயிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பானான கையோடே அடிச்சுட்டேன், ஒரு வழியாக கார்போச்சுச்சஸ் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இம்ப்ளான் இருக்குது கைஸ். ஸோ வேணும்னா வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கீழே வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரூம் போகுது. ஸோ இது என்ன ரூம்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆக் ஸ்டாப் இருக்குது. ஸோ தாண்டி போனால் வாட்டர் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ தாண்டி போய்க்கலாம். ஸோ ஆக் ஸ்டாப் தாண்டியாச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு டெக்கு கொடுத்துருக்காங்க, டெக் ஐட்டம். ஸோ இங்கே டெக்கு வேணும்னா இந்த லெக்கை வந்து மறக்காமல் எடுத்துக்கோங்க கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வந்த வழியிலே வந்து திரும்பி ரிட்டர்ன் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா பாத் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைட்லேயே திரும்ப வந்தாச்சு. ஸோ மேலே போனோம்னா நமக்கு தெரிஞ்சு பாத் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலேயா இல்லை லெக்சராக எங்கிட்டு போகணுன்னு தெரில. ஸோ இந்த சைடு ஓகே, ரைட் சைட்லேயே போகலாம். ஸோ நம்ம இங்கே ஒரு ரூம் இருக்குது, இது என்ன ரூம்னு தெரில, நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா அர்ஜென்ட் யூஸ் ஆனிக்ஸ் வருது. ஸோ இதுக்கும் வந்துட்டு நீங்கள் பவ் யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது அர்ஜென்ட் யூஸ். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ நான் டக்குன்னு பவர் ஸ்விட்ச் பண்ணிட்டுக்கிட்டேன். ஆனிக்ஸ் தான் எப்பயும் ஃபாஸ்ட்டாக வரும், இல்லை அர்ஜென்ட் யூஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது. இது ஹாஃப் ஆர்மர் இருக்கனால வந்து கொஞ்சம் உங்களை ஈஸியாகவே டேமேஜ் பண்ணிடும், ஹெல்த்து குறைச்சிட்டோம். ஸோ அடி வாங்காமல் வந்துட்டு இந்த ரூமில் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து ஒரு அர்ஜென்ட் யூஸ் இருக்குது. ஸோ அதையும் அடித்தாச்சு. ஸோ இப்படி மூளை கார்னர் டு கார்னர் ஓடினீங்கன்னா வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே அது வரும். ஸோ நீங்கள் வேகமாக முன்னாடி போயிட்டு வந்துட்டு ஆரோ எடுத்து அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது பக்கத்தில் வந்துருச்சுனாலே ஓட ஆரம்பிச்சுருங்க, ஏன்னா ஆஃப் டேமேஜுங்கிறனால கொஞ்சம் அடி கொஞ்சம் பலமாகவே ஒழுகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து இதுலேயும் வந்து நாலுவே பக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு இந்த ரூமை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பாஸ் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம், மேலே கீழே எல்லா சைடும் போயிட்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் தான் லாஸ்ட் வேவ்னு நினைக்கிறேன். ஸோ ஆனிக்ஸ் வந்துச்சு, ஒரு அடி அடித்து ஆல்ரெடி விட்டாம்பில் ஆல்ரெடி அடிச்சு செத்து போச்சு. ஸோ ஆனிக்ஸ் இன் லாஸ்ட் ஆனிக்ஸ் இதையும் கொண்டாச்சு. ஒரு வழியாக இந்த ரூமே நம்ம வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஆனிக்ஸுக்கும் பிளான் இருக்குது, அர்ஜென்ட் யூஸ் எல்லாத்துக்குமே இம்ப்ளான் இருக்குது கைஸ். உங்களுக்கு இதுக்கு தான் இல்லை அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஸோ எது வேணுமோ வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நம்ம இதுலேருந்து வந்து ஒரு டயர்பியர் ரகுக்கு வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு டயர்பியர் இம்ப்ளான் எடுத்துக்கோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஸ்லீப்பிங் பாடு கொடுத்துருக்கானுங்க. ஸோ இங்கேயும் ஒரு டெக் ஐட்டம் இருக்குது. ஸோ வேணா மறக்காமல் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நான் லெஃப்ட் சைடில் போகிறதுக்கு சுற்றி போய்கிட்டு இருக்கேன், அவங்க கொடுத்துருக்கானுங்கன்னு பார்த்து தெரியாமல். ஸோ பார்த்தீங்களா வந்த லக்கே வந்துட்டோம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரைட் சைடு வந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பாத்ரூமே வந்துருச்சு. எனக்கு லைட்டாக கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு, நம்ம எல்லாருமே முடிச்சிட்டோமா என்ன ஏதுன்னு தெரியலையே,
நம்ம எதையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோமா சாரி மிஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கலான்ட்டு இந்த சைடு வந்தேன். ஸோ எதையும் மிஸ் பண்ணல, நம்ம எல்லாத்தையும் அப்போ ஓரளவு கம்ப்ளீட்டாக நம்ம வச்சுக்கோம். நான் கீழே உள்ளதை பார்த்து தான் இன்னொரு ரூம் நினச்சேன். ஸோ கீழே உள்ளது ஆல்ரெடியாக நம்ம அந்த சைட்லேருந்து வரும்போது பார்த்த ரூம் தான். ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ பாஸை முடிச்சிட்டாலே ஈஸியாக வந்து இந்த ரூமை முடிச்சிடலாம். ஸோ இப்போ பாஸ் என்ன பாஸ் இருக்குதுன்னு தெரியல. நம்ம வந்துட்டு ஃபுட்டு மெடிக்கல் ப்ரூவ் எல்லாத்தையும் வளர்க்கும் போல் வந்து சாப்பிட்டு போகலாம். ஸோ இந்த வாட்டி நான் பவுடரோ வேறு எதையுமே சாப்பிடல, எதுவுமே சாப்பிடாம இருக்கேன். நம்ம வெறும் ஃபுட்டு ஹெல்த்தை மட்டும் ஏற்றிட்டு தண்ணியை மட்டும் வாட்டரை மட்டும் ஏற்றிட்டு உள்ளே போயிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு வீக்லி டெங்குன்னு இருக்குது கைஸ். ஸோ அதையும் ஆன் பண்ணிக்கலான்றதுக்கு அப்போ தான் 45 எலமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ பிளிட்ஸ்வீக்கில் இப்படி தான் கைஸ் நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் மேக்ஸிமம். ஸோ வண்டர் டெஞ்சனுங்கிறனால நம்ம ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கலாம். ஸோ இதில் என்ன பாஸ் வரும்னு உள்ளே போய் பார்க்கலாம் கைஸ். ஸோ உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ இப்போ என்ட்ரான கையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு ஸ்பைடர் தான் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஆமாம், ஸ்பைடர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாஸ் நமக்கு ஓரளவுக்கு நல்லா ஈஸியாகவே நம்ம பாஸ்டோம். நம்ம ஈஸியாக அதை வந்து டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தால் போதும், அதுக்கு செத்து போயிடும். ஸோ இதுக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 60,000 வந்து ஹெல்த்து ஹெச்பி கொடுத்துருக்கானுங்க. ஸோ அடிக்கிறது கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர வந்து ஈஸியாகவே அடிச்சிடலாம். அது ஓகே, அட்டாக்கே பண்ணாது கைஸ். அது இல்லாமல் வந்து குட்டி குட்டி ஸ்பைடர்ஸ் ஸ்பான் பண்ணோம், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது வந்து பக்கத்தில் இருந்தால் ரொம்பவே மூமெண்ட் ஸ்பீடை குறைச்சிரும். ஸோ அதனால தான். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பிளட் மரர் மட்டுமே, அதாவது அந்த எரி ஸ்பைடர் மட்டுமே டார்கெட் பண்ண வரும். சின்னதெல்லாம் அதுக்கப்புறம் கடைசியில் முடிச்சுக்கலாம். ஸோ ஒரு வழியாக வந்துட்டு அந்த ஸ்பாரி பெரிய ஸ்பைடர் செத்து போச்சு. ஸோ மீதி வர குட்டி குட்டி ஸ்பைடர்ஸை வந்து நம்ம கில் பண்ணிட்டோம்னாலே நம்ம டஞ்சன் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே கைஸ், ஒரு வழியாக நம்ம டஞ்சன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். மறக்காமல் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன்.